நாம் ஆண்டவருடைய கிருபையினாலே எபிரேயர் நிருபத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கவனித்து கொண்டு வருகிறோம். கடந்த வாரத்திலே நான் எபிரேயர் 2:18 3:1 கவனிக்கும்படியாக நான் சொன்னேன். 2:18 அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி 3:1 ஆரம்பிக்கும் போது, இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்று நான் கடந்த வாரம் சொன்னேன். பாடுபடுகிறவர்களுக்கு, சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறபடியினாலே அவரை கவனித்து பாருங்கள், அவரை நோக்கி பாருங்கள் என்று பல வார்த்தைகளை நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 12:2 அவர் சொல்லுகிற வேளையிலே அவரையே நினைத்து கொள்ளுங்கள், பாடு சகித்த அவரை நினைத்து கொள்ளுங்கள். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை வெற்றியாய் நாம் நிறைவேற்றி முடிக்க வேண்டுமானால் நாம் இயேசுவை கவனிக்க வேண்டும், இயேசுவை நினைக்க வேண்டும், இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டிய தருணங்கள் இருக்கின்றன. நான் கடந்த வாரத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன், அவர் பாடுபட்டதினாலே என்று சொல்லி அந்த பாடுபட்ட இயேசுவை கவனித்து பாருங்கள் என்று நான் சொன்னேன். ஏன் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பாடுகள் என்று ஒன்றை ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார் என்று நான் கடந்த வாரத்திலே பாடுகள் நம்மை என்னவாக மாற்றுகிறது என்று சொன்னால், ஆறுதல் செய்கிற தேவன் நமக்கு இருக்கிறார். கர்த்தர் நம்மை அந்த ஆறுதல் செய்கிற ஒரு கர்த்தருடைய பிள்ளையை அவர் யாராக மறுரூபப்படுத்துகிறார் என்று கேட்டால், அவன் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவனாக மாறுகிறான். இதற்காக நான் 2 Corinthians 2:3 வாசித்தேன். கர்த்தர் சகலவிதமான ஆறுதலின் தேவன். அந்த ஆறுதலின் தேவன் நம்மை எப்படி மாற்றுகிறார் என்று கேட்டார், மற்றவர்களை நாம் ஆறுதல் செய்யக்கூடியவர்களாக நமக்கு வருகிற பாடுகள், நமக்கு வருகிற உபத்திரவங்களிலே இந்த பாடுகள் நம்மை மாற்றுகிறது என்பதை நாம் கடந்த வாரத்திலே நான் வேத வசனத்தின் ஆதாரத்திலிருந்து நான் சொன்னேன். இன்றைக்கு கிறிஸ்தவ உலகம் இந்த பாடுகளை பற்றி பேசினால் அதை பரியாசம் பண்ணுகிறது, அவங்களுக்கு அவிசுவாசம் என்று சொல்லுகிறார்கள், என்னவெல்லாமோ எழுதுகிறார்கள், பாடுகள் நமக்கு கிடையாது என்று சொல்லுகிறதை ரொம்ப சில பத்திரிகைகளெல்லாம் ரொம்ப தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தி பாடுகளை பற்றி பேசுகிறவர்கள் அறிவில்லாதவர்கள், கண் திறக்கப்படாதவர்கள் என்றெல்லாம் பத்திரிகைகள் இன்றைக்கு துணிகரமாக எழுத துணிந்திருக்கிறார்கள். அது அவர்களோடு இருக்கட்டும். ஆனால் இந்த பாடுகள் என்ற வார்த்தையை நீங்கள் வாசிப்பீங்கன்னா, பாடுகள் ஒரு மனிதனை மறுரூபப்படுத்துகிறது, அவனை ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாம். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு நான் இந்த வேத வாக்கியங்களை ஆராய்ந்து கொண்டிருந்த பொழுது இந்த பாடுகள் அல்லது உபத்திரவங்கள் ஏன் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அனுமதிக்கப்படுகிறது என்பதை நாம் ரெண்டாவதாக நாம் கவனிப்போமானால், Romans 5:4 நான் வாசிக்கிறேன். நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால்
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்திலே சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையிலே பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். பவுல் மேன்மை பாராட்டுகிற நிறைய காரியங்கள் இருக்கு. நீங்கள் வேதத்திலே மேன்மை பாராட்டுறேன், மேன்மை பாராட்டுறேன் அப்படின்னு சொல்கிற காரியங்கள் நிறைய வேதத்தில் இருக்குது. இன்றைக்கு நான் அதுக்குள்ளே நான் போக விரும்பவில்லை. ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் அவர் மேன்மை பாராட்டுகிறேன் என்று எதுக்கு மேன்மை பாராட்டுறாருனா, உபத்திரவங்களிலே மேன்மை பாராட்டுகிறார். நாம் எதில் மேன்மை பாராட்டுவோம்னா, நம்முடைய உயர்வில், நம்முடைய ஆசீர்வாதங்களிலே, நம்முடைய நிறைவுகளிலே, இதிலே தான் நாம் வந்து மேன்மை பாராட்டுவோம். அங்கே தான் மேன்மை பாராட்டுகிறதுக்கு ஸ்தலனங்கள் இருக்கின்றன. ஆனால் இங்கே பவுல் எழுதுகிறார், நாங்கள் உபத்திரவத்திலே நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொல்லுகிறார். ஏன் உபத்திரவத்திலே அவர் மேன்மை பாராட்டுகிறார் என்பதற்கு காரணத்தை சொல்லுகிறார். சும்மா நான் உபத்திரத்தில் மேன்மை பாராட்டுகிறேன் அப்படின்னு அவர் பெருமைக்காக சொல்லலை. ஏன் உபத்திரவத்தில் மேன்மை பாராட்டுகிறேன் என்று சொன்னால், அது காரணத்தை அவர் சொல்லுகிறார். நீங்கள் ரோமர் 4 கடைசி வசனத்தில், அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான ஆளுக்கப்படும் எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அப்போ இயேசு நமக்காக மரித்தார், நமக்காக உயிரோடு எழும்பியிருக்கிறார், நாம் நீதிமான்களாக்கப்படும்படி எழுப்பப்பட்டிருக்கிறார். 5 ஆரம்பிக்கிறார், இதை நான் விசுவாசிக்கிறேன், இயேசு எனக்காக மரித்தார், இயேசு வந்து நீதிமானாக்க எனக்காக எழுப்பப்பட்டிருக்கிறார், இதை நான் விசுவாசித்த போது நான் யாரா மாறினேன் என்று சொன்னால், நான் நீதிமானாக மாறினேன். விசுவாசம் ஒரு அநீதிமானுடைய உள்ளத்தில் விசுவாசம் என்று வந்து வரும்போது, எனக்காக இயேசு மரித்தார், எனக்காக இயேசு உயிரோடு எழுந்தார் என்கிற அந்த உயிர்த்தெழுதலையும் தனக்காக பட்ட பாடுகளையும் நினைக்கும் பொழுது, விசுவாசிக்கும் போது அவனுடைய பெயர் என்னவாக மாறுகிறது என்று கேட்டால், ஒரு பாவி என்கிற ஒரு மனுஷன் நீதிமான் என்பதாக அவன் மாற்றப்படுகிறான். இப்போ இந்த நீதிமானாக மாற்றப்பட்ட ஒரு மனுஷன் இப்போ ஆண்டவரிடத்தில் என்ன பெற்றுக்கொள்ளுகிறான் என்று கேட்டால், சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுகிறான். துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. ஆனால் நீதிமானுடைய வாழ்க்கையிலே அவன் தேவனை விசுவாசிக்கும் போது, அவன் நீதிமானாக மாறும்போது அவன் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுகிறான். இப்போ சமாதானத்தை பெற்றுக்கொண்ட மனிதன் அதற்கு அடுத்தபடியாக ஒன்றுக்குள்ளே வருகிறான். அவர் சொல்லுகிறார், அவர் மூலமாய் இந்த கிருபையிலே பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து. அப்போ அந்த நீதிமான் ஆக்கப்படுவதற்கும் விசுவாசம் வேண்டும், நிலை கொள்ளுவதற்கு அல்லது தேவனில் நிலைத்திருப்பதற்கும் விசுவாசம் வேண்டும். ஒரு பாவி நீதிமான் ஆகிறதுக்கு விசுவாசிக்கிறான், இப்பொழுது விசுவாசத்தினாலே அவன் நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டும். எல்லாருக்கும் என்ன உண்டாதுன்னு கேட்டிங்கன்னா, தேவ மகிமை அடைய போகிறோம். நம்ம ஒரு பாவியாக இருந்தோம், நம்ம நீதிமான் ஆயிட்டோம், இப்போ நீதிமான் என்கிற ஸ்தானத்தில் சமாதானத்தை நாம் பெற்றுக்கொண்டோம் நிலையிலேயே நாம் நின்ற போகிறதில்ல. நமக்கு ஒரு பெரிய ஒரு நிலை வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் தேவனுடைய சமாதானத்தை மாத்திரம் அல்ல, தேவனுடைய மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கை
பெற்றுக்கொண்டது தேவ சமாதானம், அடைய போகிறது தேவ மகிமை. இந்த மகிமையை அடைய போகிறோம் என்கிற நம்பிக்கையினாலே நாம் மேன்மை பாராட்டுகிறோம். இந்த மேன்மை பாராட்டுகிற இந்த மனுஷன் சொல்கிறார், அது மாத்திரம் அல்ல, விசுவாசம் மாத்திரம் அல்ல, நம்பிக்கை மாத்திரம் அல்ல, உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குறது என்று அறிந்து உபத்திரவங்களிலே மேன்மை பாராட்டுகிறோம். அப்போ ஒரு மனுஷன் தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கை ஒருவன் உடையவனாய் இருக்க வேண்டுமானால் அவனை நம்பிக்கைக்குரியவனாய் மாற்றுகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, த்ரீ ஸ்டெப்ஸ் அங்கே இருக்கு. நம்பிக்கை வந்து லேசில் வந்துடாது. ஆண்டவர் மேலே விசுவாசம் வைக்கிறது வேறு, நம்பிக்கை வைக்கிறது வேறு, ஹோப் ஃபெய்த் வேறு, ஹோப் வேறு. இந்த விசுவாசம், நாம் ஆண்டவரை விசுவாசிக்கும் போது நாம் நீதிமானாக்கப்படுகிறோம், தேவ மகிமை அடைவோம் என்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. இந்த நம்பிக்கை எப்படி உண்டாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நம்பிக்கையை உண்டாக்குறதுக்கு தான் உபத்திரவம் பொறுமையை உண்டாக்குறது, பொறுமை பரீட்சையை உண்டாக்குறது, பரீட்சை நம்பிக்கையை உண்டாக்குறது. அப்போ நம்பிக்கை அடைய வேண்டுமானால் அவனுக்கு தேவன் அனுமதிக்கிற பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, டெஸ்ட், உபத்திரவம். உபத்திரவம் இல்லாமல் என்ன வராதுன்னு கேட்டிங்கன்னா, நம்பிக்கை வராது. நான் விளக்குகிறேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை கனமும் உண்டாவதாக, ரெண்டாவதாக பாடுகள் ஒரு மனிதனுக்கு என்ன உண்டாக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்பிக்கையே உண்டாக்க, அல்லது நம்பிக்கைக்கு ஏதுவான பொறுமையை உண்டாக்கு. பொறுமை இல்லாத ஒரு மனுஷன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய இளம் ஊழியனாகிய தீமோத்தேயுக்கு கடிதங்களை எழுதும் பொழுது ரெண்டு கடிதத்தை எழுதினார். ஒன்று தீமோத்தேயு, ரெண்டு தீமோத்தேயு என்று சொல்லி ரெண்டு நிருபங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் தன் மூலமாக இந்த ஊழியத்துக்கு பவித்து வைக்கப்பட்ட இளம் ஊழியனுக்கு கடிதம் எழுதுகிறார். அதில் அவர் ரெண்டு கடிதத்திலையும் மிக அவனுக்கு சொல்லுகிற ஆலோசனை என்னவென்றால், 6:1-10:11 இங்கே 9 கூட வாசிக்கலாம், ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதவுமான பலவித இச்சைகளிலே விழுகிறார்கள். அப்போ விழுகிறார்கள்லாம் யாரை சொல்லுவீங்க? நிற்கிறவன் தான் விழுகிறான்னு சொல்லுவீங்க. ஒரு தேவனுடைய பிள்ளை எங்கே விழுந்து போகிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறார்கள். உண்மையாக அவனுக்கு எதுக்கு விரும்பணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம அழைத்த பரலோகத்துக்கு விரும்பணும். ஆனால் ஐஸ்வர்யவானாக ஒருத்தன் விரும்புவானால் அவன் எங்கே விழுகிறான்னு கேட்டிங்கன்னா, சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அவிழிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதவுமான பலவிதமான இச்சைகளில் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை ஈச்சித்து, நல்லா கவனிங்க, சிலர் அதை ஈச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி. அப்போ ஒரு காலத்தில் விசுவாசத்தில் நின்றவர்கள், ஒரு காலத்தில் தேவன் மேல் விசுவாசம் வைத்தவர்கள் விசுவாசத்தை விட்டு வழுவ முடியும், வழுவார்கள். அவர்கள் எதனால வழுவுகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்குள்ள ஆசை, பண ஆசை அவங்களுக்குள்ளே வந்து அவங்க விசுவாசத்தை விட்டு வழுவி விலகி போவார்கள். அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று அன்றைக்கே சொன்னார். ஆனால் நீயோ
தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடு. இவைகளை நிறைய காரியங்களை பவுலை பார்த்து ஓடு ஓடுன்னு சொல்வார். இவைகளை விட்டு ஓடி, நல்லா கவனிங்க, நீதி, தேவபக்தி, விசுவாசம், அன்பு, பொறுமை, சாந்த குணத்தை அடையும்படி. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீ விசுவாசத்தை அடையும்படி நாடுன்னு சொல்லலை, நீ கிருபையை அடையும்படி நாடுன்னு சொல்லலை. இன்றைக்கு நிறைய பேர் எதையும் ஒன்று பிடிச்சிக்கிறாங்க, கிருபை அப்படின்னு ஒன்று பிடிச்சிக்கிறாங்க, விசுவாசம் ஒன்று பிடிச்சிக்கிறாங்க. நீ தேவனுடைய மனுஷன், நீ எதை அடையணும்னு சொன்னால் விசுவாசம் மாத்திரம் இல்லை, நீ பூரணனாக வேண்டுமானால் நீ நீதி அடையணும், தேவ பக்தி அடையணும், விசுவாசத்தை அடையணும், அன்பை அடையணும், பொறுமையை அடையணும், சாந்த குணத்தை நீ அடையணும். இதை அடையும்படி நாடு. ஒரு ஊழியக்காரன் ஆயிட்டதுனால ஒரு பாஸ்டர், தீமத்தை ஒரு பாஸ்டர், பவுலிடத்தில் பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு மனுஷன், விசுவாசத்தில் உத்தம குமாரன் என்று பெயர் எடுத்தவன். இந்த தீமோத்தேயுவை போல வேறு ஒருவன் இல்லை, என்னை போல மனது உள்ளவன் இந்த தீமோத்தேயுவை போல வேறு ஒருத்தன் இல்லை அப்படின்னு சாட்சி பெற்றவன். அவருக்கு எழுதுகிறாரு, அப்பா நீ விசுவாசத்தில் வந்துட்ட, அதனால் நீ எல்லாத்தையும் அடைஞ்சிட்ட அப்படின்னு சொல்லலை. இன்றைக்கி சிலர் நினைக்கிறாங்க விசுவாசத்தில் எல்லாம் அடைஞ்சிடலாம், விசுவாசத்தை அப்படியே அறிக்கை பண்ணிகிட்டே இருந்தால், அப்படியே கிருபையில் அப்படியே நீங்கள் கிருபை கிருபைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் எல்லாம் அப்படியே கிடச்சிரும், உங்களுக்கு வச்சதெல்லாம் கிடச்சிரும் அப்படின்னா பவுல் இந்த வார்த்தை எழுத வேண்டிய அவசியம் இல்லையே. நீயும் இவைகளை விட்டுட்டு ஓடுப்பா. இந்த பண ஆசை, இந்த ஐஸ்வர்யவான் ஆகணுங்கிற விருப்பம், இதெல்லாம் விட்டுட்டு ஓடி நீ அடைய வேண்டிய லக்கு இருக்குது. நீங்கள் இதே வார்த்தையை 2 தீமோத்தேயு 3:10 நீங்கள் வாசிப்பீங்கன்னா, நீயோ என் போதகத்தையும் நடக்கையும் நோக்கத்தையும் விசுவாசத்தையும் நீடிய சாந்தத்தையும் அன்பையும் பொறுமையையும், இவைகளெல்லாம் அந்தியோகியா, இக்கோனியா, லிஸ்திரா என்னும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் நீ அறிந்திருக்கிறாய். நான் எவ்வளவோ துன்பங்களை நான் சகித்தேன். அப்போ அங்கேயும் அவர் எழுதும்போது வெறும் விசுவாசம் மாத்திரம் இல்லை, வெறும் நம்பிக்கை மாத்திரம் இல்லை, அங்கேயும் அவர் சொல்லுகிற வார்த்தையை வாசிங்கன்னா, விசுவாசம், சாந்தம், அன்பு, பொறுமை, என்னுடைய நோக்கம், இது எல்லாம் நீ அறிந்திருக்கிறாய். அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லுகிறது வெறும் கிரேஸ் நினைச்சிடக்கூடாது. இன்னைக்கு சிலர் வெறும் கிரேஸ் 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 என்றாங்க, ஒரே கிருபை கிருபை, ஒரே விசுவாசம் விசுவாசம் விசுவாசம். நான் சொல்லுவேன், ஒரு சரீரத்தில் அநேக அவயவங்கள் இருக்கு, ஒவ்வொரு அவயவமும் ஒவ்வொரு வேலையை செய்து அதற்கு கொடுக்கப்பட்ட வேலை இருக்கு. இந்த சரீரங்களிலே ஒவ்வொரு அவயவத்துக்கு கொடுக்கப்பட்ட வேலையை இந்த அவயவங்கள் செய்யுமானால்தான் சரீரம் பூரணமாக இருக்க முடியும். கையை மட்டும் எடுத்துட்டு சரீரம் சொல்ல முடியாது, அது ஊனன். காலை மட்டும் எடுத்துட்டு மற்ற வீதியில் வச்சிங்கன்னா அவன் நொண்டி. சரீரத்தை மட்டும் ஃபுல்லாக வச்சுட்டு 2 கண்ணை மட்டும் எடுத்துட்டீங்கன்னா அவன் குருடன். எல்லாத்தையும் நல்லா வச்சுட்டு 2 காது மட்டும் கேட்காதுன்னு அவன் செவிடன். ஒவ்வொன்றுக்கும் அந்த முழு சரீரமும் எல்லா அவயவங்களும் பூரணமாய் வேலை செய்யும் பொழுதுதான் அவன் யாராக மாறுறான்னு கேட்டிங்கன்னா பூரண புருஷனாக மாறுகிறான். எவ்ரி பார்ட், ஒரு பாட்டு கூட, ஒரு சின்ன பாட்டு வேலை செய்யாவிட்டால் அவன் ஒரு ஊனனாக மதிக்கப்படுகிறான். ஒருவேளை சிலர் இன்னைக்கு கிருபையிலே பெரிய சாதிக்கலாம், விசுவாசத்திலே வரங்களிலே சாதிக்கலாம். அதனால்தான் பவுல் சொன்னாரு,
நீங்கள் என்ன பாஷை பேசுங்க, நீங்கள் என்ன வரங்களை உடையவங்களாக இருங்க, நீங்கள் மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் உள்ளவங்களாக இருங்க, அன்பு இல்லாவிட்டால் ஒன்றும் இல்லைன்னு சொன்னார். விசுவாசம் எனக்கு பெருசாக இருக்கு, நல்லது, பட் நோ லவ். இப்போ நீ யாருன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லாதவன். இப்போ எல்லாம் சேர்ந்து தான் ஒரு மனிதன், ஒரு பெர்ஃபெக்ட் மேன், ஒரு பூரணமான மனிதன் என்று அவன் சொல்ல வேண்டுமானால் எவ்ரி பார்ட், அவனுடைய சரீரத்தில் எத்தனை அவயவங்கள் இருக்கு. அதனால தான் அவர் சொன்னார், அப்பா சாந்த குணம், பொறுமை, நீ நல்ல விசுவாசிக்காக இருக்கிற, நல்ல விசுவாசி, நல்ல நிறைய வரங்கள் உன் மூலமாக கிரியை நடக்குது, ஆனால் மூக்கில் இருக்கு கோபம், பெரிய சண்டைக்காரன், நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நல்ல பாஸ்டர், இந்த ஒன்றே ஒன்று தான், என்ன அடிக்கடி ஒய்ஃப் அடித்து போடுவார், அவ்வளோதான். அவர் பூரணரா? விசுவாசம் இருக்கு, வரம் இருக்கு, மரித்தோரை எழுப்புறாரு, ஆனால் என்ன இல்லைன்னா குணம் சரியில்லையே, புத்தி சரியில்லையே. அப்போ அதனால்தான் பவுல் சொல்கிறாப்பா, நீ வந்து விசுவாசத்தில் நீதிமான் ஆயிட்ட, விசுவாசத்தில் சமாதானம் ஆயிட்ட, ஆண்டவர்கிட்ட பெற்றுட்ட, ஆனால் அடைய வேண்டிய லக்கு நிறைய இருக்கு. வாழ்க்கையில் நீ தேவ அன்பை அடையணும், தேவ சமாதானத்தை அடையணும், அந்த நம்பிக்கையை நீ அடையணும், அந்த பொறுமையை நீ அடையணும். இதெல்லாம் ஒரு விசுவாசி அடைய வேண்டிய லக்கு. அடைய வேண்டியது வீடும் காரும் இல்லை, இன்னைக்கு இதைத்தான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை தூக்கிட்டு போக போகிறது இல்லை நம்ம. நாம் அடைய வேண்டிய லக்கு என்று சொல்லுகிறது, நீ விசுவாசத்தை நீ வந்துட்ட, உள்ள வந்துட்ட, ஆனால் உன்னை நம்பிக்கை உள்ளவனாக, உன் சுபாவத்தை பொறுமை உள்ளவனாக மாற்றுவதற்கு பவுல் சொல்கிறாரு. உன்னுடைய உபத்திரமை என்ன உண்டாக்குதுன்னு கேட்டிங்கன்னா பொறுமையை உண்டாக்குறது அப்படின்னு பவுல் எழுதினார். ஆம், நாம் வந்து சில வேலைகள், நிறைய வேலைகளில் நாம் வந்து ஆண்டவரே எனக்கு பொறுமை தாரோம், ஆண்டவரே நான் ரொம்ப பொறுமையாக இருக்கணும், நான் வந்து யாரும் நிறைய பேர் ஜோம் பண்ண வருவாங்க, ஃபோனில் கூட ஜோம் பண்ணுவாங்க, எனக்கு கொஞ்சம் கோபம் தான் ஜாஸ்தியாக வந்துடுது பாஸ்டர், வாயை விட்டுடுறேன், கையை நீட்டிடுறேன், எனக்கு ஜோம் பண்ணுங்க பாஸ்டர். நான் சொல்லுவேன், அப்பா இந்த ஜபத்துலலாம் பொறுமை வந்துன்னு பைபிளில் சொல்லலை, எங்கே என்ன சொல்லியிருக்கு? ஜபம், நீங்கள் ஜோம் பொறுமைக்காக ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கு இல்லை. நீங்கள் வந்து பொறுமை வேணும்னு நீங்கள் உண்மையாக விரும்புனீங்கன்னா, நீங்கள் பொறுமையாக இருக்கணும், நீங்கள் உண்மையாக விசுவாசிங்கன்னா, என் சுபாவம் மாறணும்னா தலைகீழ் நின்று 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்தாலும் வராது. அதுக்கு என்ன தான் வரும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பொறுமைக்காக ஜெபிச்சிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு அடுத்த நாள் போஸ்டில் ஒவ்வொருத்தரும் வரும். அப்படியே பாஸ்டர், அப்படி தான் பைபிள் சொல்லியிருக்கு. யாருக்கெல்லாம் பொறுமை வேணும்னு நீங்கள் விசுவாசிக்கிறீங்களோ அவங்களுக்கு என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்வேன், மோசேயினுடைய இதை பார்த்தீங்கன்னா, அவர் எகிப்தினுள்ள எல்லா கலையிலையும் கற்று தேர்னார். அவர் படிப்பு அவருக்கு என்னத்தை கொடுத்துச்சுன்னா, கலையில் தேர்ச்சி பெற்ற ஒரு மனிதனாக மாற்றிச்சு. நல்லா கலையில் தேர்னார் அவர். வந்து விசுவாசம் அவருக்குள்ள வந்தபோது அவர் தெரிந்து கொள்ள வேண்டிய தருணம் வந்துச்சு. தேவனுடைய பிள்ளைகளோடு இருக்கணுமா, நான் பார்வோன் அரண்மனை இருக்கணுமான்னு தெரிஞ்சுக்கொண்டு விசுவாசம் என்ன பண்ணுச்சுன்னா, பார்வோன் அரண்மனை வேண்டாம், தேவ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிக்கிற தெரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு அவர் துன்பப்படுறதுக்கு ஒப்பு கொடுத்தார். ஆனால் பொறுமை எப்போ வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இவனுங்க எல்லாரும் சேர்ந்து இந்த பாஸ்டரை போட்டு படாத பாடு படுத்தணும். கடைசியில் தான் எழுதியிருக்கு அவர் யாராக மாறிட்டார், ரொம்ப பொறுமைசாலியாக மாறிட்டார், சாந்தம் உள்ளவராக மாற்றிட்டார். படிப்பு வந்து பொறுமை கொண்டு வராது, அறிவு பொறுமையை கொண்டு வராது, அனுபவங்கள் பொறுமையை கொண்டு வராது, ஜபம் கொண்டு வராது. உங்கள் வாழ்க்கையில் வருகிற தேவன் அனுமதிக்கிற உபத்திரவங்கள் தான் நான் சொல்லுவேன் உங்களுக்கு பொறுமையே உண்டாக்கும், உங்களுக்கு பொறுமையே உண்டாக்கும். கடந்த வாரத்தில்
என்னிடத்துல ஒரு பாப்பா வந்து, அங்கிள் எனக்கு ரொம்ப கோபம் வந்துடுது, அம்மா அப்பா சின்ன காரியம் சொன்னால் கூட ரொம்ப கோபம் வந்துடுது, நான் கோபம் நீங்கள் இருக்க ஜெபம் பண்ணுங்க. நான் சொன்னேன், கோபம் நீங்கள் ஜெபம் பண்ண மாட்டோமா, கோபப்படுத்துகிறவங்க வருவாங்க. கோபப்படுத்துகிறவங்க, உனக்கு கோபம் இருக்குன்னு எப்படி தெரியும் உனக்கு? காட்டில் போய் சன்னியாசியாக உட்காந்துக்கிட்டு அப்படியே 24 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டே இருந்தா அவர் கோபம் இருக்குன்னு எப்படி தெரியும்? எவராது சீன்ற ஒருத்த வரணும் இல்லையா, அப்போதான் கோபம் இருக்கா இல்லையான்னு தெரியும். சொன்ன உனக்கு கோபம் எப்படி தெரியும்? எனக்கு கோபமே வரக்கூடாது. அப்போ கோபம் வரக்கூடாதுன்னா கோபம் மூற்றம் வரணும் இல்லை, அப்போ தானே கோபம் இல்லைன்னு தெரியும். கோபம் மூற்றம் இல்லாத வரைக்கும் உனக்கு கோபம் இல்லைன்னு எனக்கு எப்படி தெரியும்? இப்போ சொல்கிறேன், எனக்கு ரொம்ப கோபம் மூட்டுறாங்க, ஆனால் நான் அமைதியாக இருக்கேன் பாஸ்டர். எப்போ சொல்கிற, நீ எப்போ ஜெயித்தேன்னு தெரியும், இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணதான் தெரியும் உனக்கு கோபம் இல்லை அப்படின்னு உனக்கு தெரியும். ஆரம்ப நாட்களில் ஒரு எங்கள் ஃபேமிலி இருந்துச்சு, இப்போ இருக்காங்க, இப்போ இருக்காங்க. 12:30, 2 மணி ஃபோன் பண்ணுவாங்க, பாஸ்டர் சிஸ்டர் பெட்டித்துக்கிட்டு போகிறாங்க, வாங்க பாஸ்டர். எங்க சண்டை போடுறதுக்கு எப்போ நேரம் காலம் இல்லையா, நம்மளை தூங்க விட மாட்டாங்க. எங்க 12:30 சண்டை போடுவாங்க, ராத்திரி மத்தியானம் இல்லை, ராத்திரி 12:30, 2 மணி சண்டை. டிக்கெட்டுக்கு நான் போகணும், அப்போ ஸ்கூட்டர் டூ வீலர் எடுத்துட்டு போய் உட்காந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் செலவு பண்ணி என் ஜெபம் போச்சு, என் தூக்கமும் போச்சு, எத்தனையோ நான் நடந்தது. அப்போது ஒரு நாள் 2 மணி இருக்கும், ரொம்ப அவசரமாக ஃபோன் பண்ணார், சிஸ்டர் ரொம்ப கோவிச்சுட்டு போகிறாங்க, நான் கொஞ்சம் கை வச்சிட்டேன், சிஸ்டர் வெளியே போகிறாங்க. என்னடா இது, 2 மணி இப்படி கண்ணு சுத்துது, சரி என்ன பண்ணுறது, சண்டை போட்டு சிஸ்டர் போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, சரி நீ ட்ரெஸ்ஸை தூக்கினேன் கத்தர் ஆக சொன்னார், போகக்கூடாதுண்ணா, போகாது, போட்டுட்டு நல்லதாக போச்சு தூக்கிட்டேன். இவர் ஃபோனை அடித்து அடித்து பார்த்தார், இங்கே நடக்கலை, நான் பாடு தூங்கிட்டேன். ஒரு மத்தியானமாக என்னுடைய உள்ளத்தில் மத்தியானமாக ஏதோ டைம் போகும்படியாக ஒரு நடத்தி பந்துச்சு, வண்டி எடுத்துகிட்டு போனேன். ரொம்ப கோபமாக தான் இருந்தார், நல்ல வேலை சிஸ்டர் போகல. அவர் கதையை சொன்னார், இந்த மாதிரி நடந்து எப்படி நடந்துச்சு. நான் ஒன்றும் பேசலை, நான் அவர்கிட்ட சொன்னேன், அவர் வெளியே கூப்பிட்டேன், நான் வந்து எத்தனையோ ஒரு சமாதானம் பண்ணிட்டேன், உங்களுக்கு நான் எவ்வளவோ சொல்லிட்டேன், சிஸ்டருக்கும் எவ்வளவோ சொல்லிட்டேன், ஆனால் சண்டை மட்டும் தீர மாட்டேன். நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருக்கீங்க, ஆனால் சிஸ்டர் வந்து உங்களை ஒரே ஒரு சப்ஜெக்டில் தொட்டாங்கன்னா உங்களுக்கு கோபம் வந்துடுது இல்லையா, அப்படியே யோசித்தார். நின்றுட்டு, ஆமாம் அவங்க அதில் பேசினா, அதை பேசினா தான் எனக்கு கோபம் வந்துடுது. அதனால் உங்களுக்கு 99 இதில் கோபம் வராது, ஆனால் உங்களை அந்த விஷயத்தை பேசினாங்கன்னா தான், ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பேசுனா உங்களுக்கு கோபம் வந்துடும். அப்போ உங்களுக்கு கோபம் எதில் இருக்குன்னா அந்த குறிப்பிட்ட இடத்துல இருக்குது, அந்த குறிப்பிட்ட காரியத்தில் கோபம் இருக்குது. அதனால் அந்த குறிப்பிட்ட சப்ஜெக்டை யார் தான் பேச முடியும்னா, அவங்க ஒய்ஃப் தான் பேச முடியும், என்ன அவங்களுக்கு தான் தெரியும். நீ அதில் பாஸ் பண்ணுற வரைக்கும் உன் மனைவியை இந்த கோபத்தை எடுக்கிறதுக்கு தேவன் பயன்படுத்துவார். பிளஸ் டூவில் 12 எக்ஸாம் இருக்குது, 12 சப்ஜெக்ட் எழுதணும், 12 சப்ஜெக்டில் 11 சப்ஜெக்ட் வந்து 100க்கு 100, ஒரே ஒரு சப்ஜெக்டில் 25 மார்க். நீங்கள் பாஸா ஃபெயிலா? ஆ ஏங்க, 1125 மார்க்குங்க, 1125 மார்க்ஸ், 1200க்கு 1125 மார்க் வாங்கி அவன் எப்படிங்க அழுவான்?
வீட்டுக்கு வெளியே வர மாட்டான். அட பாவிகளா, 600 மார்க் வாங்கினா பாஸ் பண்ணிட்டான், 1125 மார்க் வாங்கினா ஃபெயில். ஒரு சப்ஜெக்ட் தான் போச்சு. சரி, இப்போ ஒரு தருணம் இருக்கு. என்ன தருணம்னா, இந்த அடுத்த அட்டெம்ப்ட் எழுதலாம், இன்னொரு அட்டெம்ப்ட் எழுதலாம், இந்த 1, 2, 10 எழுதலாம். எது வரைக்கும் எழுதலாம்னா, இந்த ஒரே ஒரு சப்ஜெக்ட் இருக்கு பாருங்க, அதை பாஸ் பண்ணுற வரைக்கும் எழுதலாம். இனி 11 எழுத வேண்டியதில்லை. நீங்கள் சோதனைன்னு சொல்கிறீங்க, யோசித்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய காரியங்களில் ஜெயம் எடுத்திருப்போம், ஆனால் அந்த ஒரே ஒரு தோல்வி கண்டுகிட்டே இருப்போம். ஆண்டவர் அதுக்கு எந்த ஆளை பயன்படுத்தணும்னு தெரியும். மனைவியை பயன்படுத்தணுமா, பிள்ளையை பயன்படுத்தணுமா, அண்ட வீட்டுக்காரனை பயன்படுத்தணுமா, இல்லை உனக்கு சத்ருவை பயன்படுத்தணுமா? யாரை பயன்படுத்தினா உன்னை பரிசுத்தமாக்க முடியும்னு ஆண்டவருக்கு தெரியும். அந்த ஒரே சப்ஜெக்டில் ஆண்டவர் அடிக்கிறார். ஏன்னா நீ யாராக மாறணும்னு சொன்னால் நீ பூரணனாக மாறணும். நீ 11 பூரணமாயிட்ட, உனக்கு அதில் சோதனையே இல்லை, நீ திரும்ப எக்ஸாம் எழுத வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் 1 மட்டும் தோத்துக்கிட்டு இருக்க. அது உனக்கு ஒரு கோபமாக இருக்கலாம், அது உனக்கு ஒரு இச்சையாக இருக்கலாம், அல்லது உனக்கு வேற ஏதாவது ஒரு சுபாவமாக இருக்கலாம். ஆண்டவர் அவனுக்கு என்ன எடுக்கணுமோ அதை எடுக்கிறார். அதுக்கு யாரை பயன்படுத்தணுமோ அதை பயன்படுத்துகிறார். சில வேளைகளில் மனைவியை பயன்படுத்துகிறார். ஏன் எனக்கு இந்த மாதிரி மனைவி கிடைச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஏன் மனைவி கிடைச்சான்னு கேட்காதீங்க. அந்த மனைவி எது கொடுத்துருக்கிறான்னு கேட்டிங்கன்னா, உன்னை பரிசுத்தம் பண்ணுறதுக்கு. அந்த புருஷனை எது கொடுத்தாருன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அவனை உபத்திரவத்தை பார்க்குறீங்க. ஆனால் அந்த உபத்திரவம் எதுக்கு வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளை எல்லோரும் குறைவு உள்ளவங்க தானே. யார் பூரணமாயிட்டோம்? நான் பூரணமாக கடந்து போ. நான் சொன்னேன் பிரதர், நீங்கள் அப்படி எடுத்துக்கங்க. சிஸ்டர் வந்து உங்களை கோபம் ஊட்டுறாங்கன்னு எடுத்துக்காதீங்க. சிஸ்டர் வந்து உங்கள் பலவீனத்தை அறிஞ்சு உங்களை பரிசுத்தம் பண்ணுறாங்கன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது தேவன் பயன்படுத்துகிறார் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, நீங்கள் பூரணமாயிருவீங்க பிரதர். சண்டை வராது பிரதர். ஒரு 30 வருஷமாக என்னை கூப்பிடவே இல்லை. எனக்கு அந்த வேலை பூரணமாயிடுச்சு. அவர் கொஞ்ச நேரம் என்னையே பார்த்தார், ஒரு 5 பார்த்தார். பிரதர், இதை உங்கள் சிஸ்டர் கோபம் ஊட்டுறாங்கன்னு எடுக்கிறத விட, இந்த சுபாவத்தை ஆண்டவர் எடுக்கிறதுக்கு என் மனைவியை பயன்படுத்துகிறாருன்னு நீங்கள் நினச்சிட்டு, இது தேவன் அனுப்புகிறதுன்னு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால், நீங்கள் அந்த காரியத்தில் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து உங்களை பரிசுத்தமாயிருவீங்க. சுபாவம் மாறுதா பாருங்க. இன்றைக்கு வரை கூப்பிடல. இன்றைக்கு அவங்க நல்லா ஊழியம் செய்துக்கிட்டு இருக்காங்க, அநேகரை மாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நிறையா ஊழியக்காரர்களை பாருங்கள், மூக்கில் இருக்கு கோபம். எத்தனை வருஷம் விசுவாசி, ஒருவேளை கோபத்திலேயே ப்ரெஷர் ஆகி அதிலே செத்தாலும் செத்துருவான். சாகு வரைக்கும் அந்த கோபம், வைராக்கியம், விரோதம், இவைகளிலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தங்களை மேனே பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஆண்டவர் ஒன்றை மட்டும் மறந்துடாதீங்க, தேவன் எவனை நேசிக்கிறாரோ அவனை பூரணப்படுத்த ஆண்டவர் விரும்புகிறார். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, பரிசுத்தத்தில் பங்குள்ளவன் ஆகும்படி. தேவனுடைய திட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் நம்மேல் வைராக்கிய வாஞ்சையாய் எதுக்கு இருக்கிறார்னு கேட்டிங்கன்னா, உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு இல்லை, உங்களை மகிமையில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு, பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்குற. அப்போ பொறுமையாக இரு, இந்த உபத்திரவம் தான் என்ன உண்டாக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொறுமை, உபத்திரவம் பொறுமையை உண்டாக்குகிறது என்பதாக அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். நீங்கள் யாக்கோபு கூட இதை ரொம்ப அழகாக எழுதுகிறார். யாக்கோபு 1 தயவுசெய்து 4 பாருங்க. 1:4 பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி
பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. நல்லா கவனிங்க, நாம் ஒன்றிலும் குறையில்லாதவர்களாக இருக்கணும்னா, நாம் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாய் இருக்கணுமானா நமக்கு என்ன வேணும்? பொறுமை வேணும். பொறுமை இல்லாதவன் பூரணராக முடியாது. பொறுமை இல்லாதவன் நிறைவுள்ளவனாய் இருக்க முடியாது. அப்போ ஒரு மனிதனை பூரணனாக மாற்றுகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா பொறுமை. இந்த பொறுமை என்கிற சுபாவம் ஒவ்வொரு விசுவாசியும் நான் பூரணன் என்று சொல்லணுமானா பொறுமையார், அமைதியார். பொறுமை இல்லாத ஒரு மனுஷன் பூரணராக இருக்க முடியாது, பூரண ஸ்திரியாக இருக்க முடியாது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகினால தான் சாலமோன் அடிக்கடி சொல்கிற வழியில் இந்த கோபத்தையும் சண்டையும் பற்றி சொல்லும்போது ரொம்ப அழகாக வேதத்தில் ரொம்ப அழகாக இருக்கிறான். கோபக்காரி சண்டையும் இருக்கிற ஒரு பெரிய வீட்டில் இருக்கிறத காட்டிலும், நல்ல விருந்து சாப்பாடு சாப்பிட்றத காட்டிலும் பொறுமையாக அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி அந்த சுபாவம். இன்றைக்கு நிறைய பேர் பாருங்கள் விசுவாசிகள் பொறுமைன்னா என்ன, கிலோ எவ்வளோன்னு கேட்பாங்களோன்னு நினைக்கிறேன். எதுக்கு எடுத்தாலும் கோபம், எதுக்கு எடுத்தாலும் சண்டை. பொறுமைங்கிறதே இன்றைக்கு நிறைய பேருக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். ஞானி சொல்லும்போது மெதுவான பிரதியுத்தரம் உக்கிர கோபத்தை கூட என்ன செய்திடும், ஆற்றிடும். ஆனால் அதே வேளையில் இந்த வார்த்தையினாலேயே பொறுமை உள்ளவனையும் கோபக்காரன் ஆக்கிடலாம். அப்போ பொறுமை என்று சொல்லுகிறது ஒரு பெரிய சுபாவமாக இந்த வேதத்தில் சொல்லப்படும். இங்கே யாக்கோப் எழுதுகிறாரு, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது உங்களுக்கு பூரண கிரியை செய்ய கடவது அப்படிங்கிறதாக ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறார். நீங்கள் ரெண்டாம் வசனத்திலிருந்து வாசிங்க, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அது மிகுந்த சந்தோஷமாக என்ன செய்யுங்க, எண்ணுங்கள். அப்போ பொறுமை வந்து ஆண்டவர் வந்து கொடுக்குற பார்சல் இல்லை, அது உங்கள்கிட்ட உண்டாகணும். அது உண்டாகிறதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து. அப்போ பொறுமை வேணும் அப்படின்னு சொன்னால் என்ன வேணும், பரீட்சை வேணும். பரீட்சை இல்லாமல் உபத்திரவம் இல்லாமல் பொறுமை என்கிற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே வரவே வராது. ஆண்டவர் அதை உண்டாக்குறதுக்கு நம்மை பல விதங்களிலே ஆண்டவர் புடமிட்டு நம்மை பொறுமை உள்ளவர்களாக தேவன் மாற்றுகிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடவே கூடாது. ஆகையினால் நமக்கு வருகிற காரியங்களை நாம் யோசிக்கும்போது இது எதுக்காக ஆண்டவர் அனுமதிக்கிறார்னு கேட்டிங்கன்னா, எனக்குள்ள இந்த பொறுமையை உண்டாக்குவதற்காக. ஏன்னா இந்த பொறுமை தான் பாருங்கள் நிறைய காரியங்களை நமக்கு அனுகூலமாக்கி தருகிறது. நீங்கள் இந்த பொறுமை செய்கிற வேலையை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 8 தயவு செய்து 15 வசனத்தை பாருங்கள். லூக்கா 8:15 அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அதை வசனத்தை கேட்கிறார்கள், உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறார்கள். அப்போ கேட்கிற வசனம் இருக்கு பாருங்க, இந்த வசனம் நமக்கு பலன் கொடுக்கணுமானா அதுக்கு என்ன வேணும், பொறுமை இல்லாதவன் பலன் எடுக்கவே முடியாது.
பலன் எடுக்க முடியாது. நாம் கேட்கிற வேத வசனம் அது பல மடங்காய் பலன் கொடுக்க வேண்டுமானால், வேதம் சொல்லுது நன்மையான இருதயம் மாத்திரம் அல்ல, உண்மையான இருதயம் மாத்திரம் இல்லை, அதுக்கு என்ன இருதயம் வேணும், பொறுமையாக இருக்கணும், ரொம்ப பொறுமையாக இருக்கணும். அது பலன் கொடுப்பதற்கு நீங்கள் கேட்ட வசனம் உங்கள் வாழ்க்கையில் பலன் கொடுக்கணும் என்று நீங்கள் நம்புனீங்கன்னா இந்த கேட்ட வசனத்தை பொறுமையோடு காத்துருக்கணும். அதுக்கு ஒரு பொறுமை தேவை. ஒரு விதை இன்றைக்கி விழுந்து வச்சுங்க, ஒரு விதையை கொண்டு நட்டிங்க, அந்த விதையை வந்து காயாக வரணும்னா இன்றைக்கு போட்ட உடனே நாளை கத்திரிக்காய் வந்துடாது. ஒரு விதை 3 மாதத்தில் பயிராகுது, சில விதை 6 மாதத்தில் பயிராகுது, சில விதை 6 வருஷத்தில் பயிராகுது. அப்போ நான் விதைச்சவன் இந்த பலனை எடுக்கணும்னா நான் 6 வருஷம் காத்திருக்க வேண்டியா இருக்கும். ஆபிரகாம் பற்றி வாசிக்கும் போது பொறுமையோட காத்திருந்தார், தேவன் வாக்கு பண்ணினார், அந்த பலனை எடுக்கிறதுக்கு அவன் எவ்வளவு நாள் அவன் காத்திருந்தான். வசனத்துக்கு தேவன் வசனத்தை விதைச்சாரா, அது வந்து பலன் கொடுப்பதற்கு நாம் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வெயிட், கொஞ்சம் பொறுமையாக காத்துரு. சிலருக்கு நட்ட அடுத்த நாளே பலன் எடுத்துடணும்னு பார்க்குறாங்க, விதைச்ச அடுத்த நாள். அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், உன் ஆகாரத்தை தண்ணீர் மேலே போடு, நீ அதிக நாளைக்கு பின்பாய் நீ பலனை காண்பாய். அப்போ எனக்கு தெரியும், கர்த்தருடைய வசனம் என்று ஒன்று உண்டானால் நிச்சயமாக அது என்ன கொடுக்கும்னு கேட்டால் பலன் கொடுக்கும். ஆனால் அதுக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா பொறுமை. நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவருக்கு பொறுமையோடு காத்திருப்பது நல்ல, அநேகர் பாருங்கள் நல்ல இருதயம் இருக்குது, உண்மையான இருதயம் இருக்குது, ஆனால் அவன் கேட்குற வசனத்தை அவங்க பலன் எடுக்க முடியலை. ஏன் பலன் எடுக்க முடியலைன்னா கர்த்தருங்க சொல்கிறாரு நன்மையும் உண்மையுமான இருதயத்தில் பொறுமையோடு காத்து, பொறுமையோடு காத்து. நீ காத்து இருந்தால் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா பலன் வரும், பலன் வரும், நிச்சயமாய் பலன் வரும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம தோட்டத்தில் ஒருத்தர் வந்து ஒரு திராட்சை செடி கொடுத்தார், நான் அதை நட்டேன், ரொம்ப அழகாக வந்து அதில் கனி கூட கொலையாக வந்துடுச்சு. எனக்கு ரொம்ப ஆசை என்னன்னா கொலை, நான் இப்போ தான் திராட்சை செடியிலே கனி காய்க்கிறது இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறேன். தோட்டக்காரனை கூப்பிட்டு நல்ல கனி வந்துடுச்சு, நல்ல உரம் வச்சிங்கன்னா நல்ல செழிப்பாக வந்துடும், நல்ல நிறைய கனி பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தோட்டக்காரரை கூப்பிட்டு அதுக்கு நல்ல உரம் வைக்க சொன்னேன். 3 நாள் போய் பார்த்தா செடி ஃபுல்லாக பட்டு போச்சு, ஃபுல்லாக காய்ச்சி போச்சு. என்னடா காய்ச்சி போச்சு, கனி வந்தது கொஞ்சம் ஒரு மாதம் போத்துருந்தா கனி வந்துடப்போகுது, இப்போ போய் அதுக்கு தீனி கொடுத்தா ஃபுல்லாக பட்டு போச்சு, அது ஓவர் வர ஆயிடுச்சு, ஃபுல்லாக காஞ்சி. இப்போ செடியை வெட்டி எடுத்தாச்சு, பலன் வந்ததுங்க, 4 கோலை காய்ச்சுது. அதை பழத்தை நான் பறிக்க முடியல, தின்ன முடியல, ஏன்னு கேட்டிங்கன்னா பொறுமை இல்லை. அவசரமாக வச்சு உரத்தை வச்சு உடனே பெரிய கொலையை அறுத்துடலான்னு பார்த்தேன். தமிழில் சொல்லாம பாருங்க, பொன்முட்டையை பிடிச்சி வார்த்தை அறுத்த மாதிரி. நான் நல்லது தாங்க செய்தேன், உரம் வச்சா சீக்கிரம் கனி வந்துடும், நல்ல உடனே பெரிய கொலையாக காய்ச்சிரும். நல்ல இருதயத்தோடு தான் வச்சேன், ஆனால் நல்ல இருதயம் கூட நன்மையான இருதயம் உண்மையான இருதயமாக வச்சது, உரம் வச்சேன். அதை அழிக்கணும்னு வைக்கலைங்க, அதை கெடுக்கணும்னு வைக்கலை நான்,
உண்மையாக அதில் நிறைய பலன் எடுக்கணும் தாங்க வச்சேன். ஆனால் அது அதனுடைய காலத்தில் பலன் கொடுக்கும். அதை விட்டுட்டு நான் கொண்டு போய் தீனியை வச்சு திணிச்சிட்டா உடனே கனி பெருசாக வந்து நினச்சா உள்ளதும் போச்சு. இந்த மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் கனிந்து வரும் பொழுது தேவன் அதன் காலத்தில் கத்தர் வச்சிருக்கார். நாம் அவசரப்பட்டு வேத வசனம் உடனடியாய் பலன் கொடுக்கணும் அப்படின்னு நாம் அவசரப்பட்டு பண்ணிட்டோம். எனக்கு இந்த வார்த்தை இன்றைக்கி ரொம்ப ஒரு புதுசாக இருந்துச்சு. தேவ வசனம் ஆண்டவர் வந்து ஒவ்வொன்றுக்கு வச்சுருக்காரு. இந்த விதை 3 மாதத்தில் பலன் கொடுக்கும், இந்த விதை 6 மாதம் கழித்து பலன் கொடுக்கும், இந்த விதை 6 வருஷம் குடித்து பலன் கொடுக்கும். காத்துருங்க, காத்துருங்க. ஒரு மூங்கில் செடியை நட்டால் 12 இயர்ஸ் அப்படியே இருக்குமா? 12 வருஷம் அவன் காத்திருக்கணும். 12 வருஷத்துக்கு அப்புறம் மட 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 மடன்னு வளருமா? அது ஒரு நாளைக்கு எத்தனையோ அடி வளர். ஆனால் அது வளரணும்னா என்ன பிரதர், 12 வருஷம் ஆச்சு பிரதர், நான் நட்டு எத்தனை வருஷம் ஆச்சு, நான் எப்போ பலன் காண்றது, எப்போ நான் லாபம் பார்க்கறது, எப்போ இதில் முதல்ல எடுக்கிறது? வெயிட். அதினதின் காலத்தில் தேவன் நேர்த்தியாய் செய்வார், பொறுமையாயிரு. இன்றைக்கு நிறைய பேர் பொறுமை இல்லாத காரணத்தினால வசனத்தினால் வருகிற பலனை அனுபவிக்க முடியாமல் போயிடுச்சு. அதனால்தான் பலனை பெறணுமானா பொறுமை தேவை. நீங்கள் அந்த பொறுமையை பற்றி நீங்கள் வாசித்துப்பீங்கன்னா தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எபிரேயர் 6:10 நீங்க வாசித்தீங்கன்னா, உங்கள் கிரியையும் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறோம் என்று பவுல் எழுதுகிறார். இங்கே நீங்கள் வாசித்து பாருங்கள், நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களை. அப்போ தேவனுடைய வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறதுக்கு ஃபெய்த் மட்டும் போதாது, விசுவாசம் மட்டும் போதாது, என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா நீடிய பொறுமையும் தேவை. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை கனமும் உண்டாவதாக. நீங்கள் எபிரேயர் 6:14 நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை, வாக்குத்தத்தம் பெறும்போது அவருக்கு என்ன விசுவாசம், பை ஃபெய்த். ஆண்டவர் வந்து அவரை வந்து, நீங்கள் ஆதியாமத்தின் புஸ்தகம் 15 இந்த சம்பவத்தை நீங்கள் வாசிக்கலாம். ஆதியாகமம் 15 தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக 5 நீங்கள் வாசித்தீங்கன்னா, அவர் அவனை வெளியே அழைத்து அவன் கர்த்தரை விசுவாசித்தான். வசனத்தை கேட்ட பொழுது அவன் என்ன செய்தான்? கர்த்தரை விசுவாசித்தான். தேவன் அதை நீதியாக எண்ணினார். விசுவாசம் அவன்கிட்ட இருந்துச்சு. ஆனால் என்ன இல்லைன்னு கேட்டிங்கன்னா பொறுமை இல்லை. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுவார் என்று அவர் நம்பினார்.
ஏன் 86 வயதில் அவர் வந்து ஆகாரோடு பாவம் செய்தார்னு கேட்டிங்கன்னா, விசுவாசம் இருந்துச்சு. ஆனால் அந்த விசுவாசத்துக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா, பேஷன்ஸ், பொறுமை. கர்த்தர் வாக்கு பண்ணினாரா, அதை நிறைவேற்றுவார். சொன்னாரா, அதை செய்வார். அமைதியாக. அதனால்தான் நீங்கள் ரூத்து புஸ்தகத்தை வாசித்தீங்கன்னா, அந்த அந்த வார்த்தை ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு. ரூத்தின் புஸ்தகத்தில் 3:18 பாருங்கள். இது என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் எப்படி இரு, பொறுமையாரு, அமைதியாயிரு. ஏன், அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் ஏன் அவன் வாக்கு கொடுத்துருக்க. கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணினவர் நிறைவேற்றுவார் என்று நீங்கள் அறிவீர்களானால், நாம் எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, பொறுமையாரு, அமைதியாயிரு, நீ பொறுத்துரு. வாக்கு சொன்னவன் அந்த வாக்கை நிறைவேற்றுற வரைக்கும் இளைப்பாறவே மாட்டான். ப்ராமிஸ் பண்ணியிருக்கான், நிச்சயமாச்சு. இதுதான் விசுவாசமும் பொறுமையும் இணைந்து செயல்படு. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆண்டவர் வந்து செய்வாருங்கிற விசுவாசம் இருக்கு, பட் என்ன இல்லைன்னா, பொறுமை இல்லை. பொறுமை பூரண கிரியை செய்ய கடவுது. நீங்கள் அமைதியாக நீங்கள் உட்கார்ந்துருங்க, பொறுமையாக இருங்க. கர்த்தர் வாக்கு பண்ணினது உண்மையானால் நிச்சயமாக கர்த்தர் வந்து காரியம் நிறைவேற்றி முடிப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. இதனால்தான் பவுல் சொன்னார், வாக்கு தத்தமான ஆசீர்வாதங்கள், எல்லா ஆசீர்வாதம் இல்லை, வாக்கு தத்தமான ஆசீர்வாதம், இதை தேவன் நிறைவேற்றி முடிப்பார் என்று சொல்லி விசுவாசம். உங்களுக்கு விசுவாசம் என்ன, அதனால சொல்லியிருக்கு, விசுவாசிக்கிறவன் பதறவே மாட்டான். விசுவாசிக்கிறவன் பதறவே மாட்டான். கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லி முடிப்பார். எனக்காக அவர் சொன்னார், அவர் செய்வார், அவர் நடத்துவார். அப்போ வாக்கு தத்தமான ஆசீர்வாதங்களை பெற வேண்டுமானாலும் நமக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா, பொறுமை. இந்த பொறுமைக்கு என்ன உண்டாகும்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கிறதுக்கு பரீட்சை வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதனால தான் அடிக்கடி சொல்கிறது, நீங்கள் வந்து இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட வந்து மோசே வந்து சொல்ற, மோசே வந்து ஆண்டவரோடு போராடுறாருனா, இந்த ஜனங்களை வர மாட்டேன், இது நடக்காது, நான் வந்து சொல்ல மாட்டேன் அப்படின்னு, நீர் வேறையாவது அனுப்போ, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் ஆண்டவர் அவரை பலவந்தம் பண்ணி, அவரை கட்டாயம் பண்ணி அவரை வந்து அனுப்பணும். நீங்கள் யோசித்து பாருங்கள், இவர் வந்து சொல்ல மாட்டேன்னு சொன்னவரை கட்டாயப்படுத்தி ஜனங்கள்கிட்ட அனுப்பினார். இந்த ஜனங்கள்கிட்ட வந்து அவர் சொன்னபோது, நீங்கள் 4:31 நீங்கள் வாசித்தீங்கன்னா, ஜனங்கள் விசுவாசித்தார்கள், கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும், அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும், அவர்கள் கேட்டபோது தலைகுனிந்து தொழுது கொண்டார்கள், வர்ஷிப் பண்ணாங்க. மோசே வந்து ஃபர்ஸ்ட் மெசேஜ் ஜனங்கள்ட்ட வந்து தேவனுடைய, இது டைரக்ட் வேர்ட், ஆண்டவர்கிட்ட வந்து நேரடியாய் பெற்ற செய்தி. இதை வந்து சொன்னார், தேவன் நம்மை சந்தித்தார், தேவன் நமக்கு வந்து காரியங்களை செய்வார், நம்மை பாலும் தேன ஓடுதல் கொண்டு போவார் அப்படின்னு அவர் சொன்னார். இதை ஜனங்கள் அடையாளங்களோடு, அவர் சொன்னார், நீங்கள் 30 ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக அந்த அடையாளங்களையும் செய்தான். வார்த்தையை மாத்திரம் சொல்லலை, அதை கன்ஃபார்ம் பண்ணும்படி அடையாளங்களையும் செய்தான். அடையாளமும் நடந்துச்சு. ஆனால் நீங்கள் பாருங்கள், ஜனங்கள் விசுவாசித்தாங்க,
விசுவாசத்தோடனே ஆண்டவரை தொழுது கொண்டாங்க. ஆனால் நீங்கள் பின்னால் சம்பவங்களை வாசித்தீங்கன்னா இந்த வாக்குத்தத்தை நிறைவேறினதாக நீங்கள் வாசிக்கவே முடியாது. நீங்கள் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக 5:19 நீங்கள் வாசித்தீங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் அறுத்து தீர வேண்டிய செங்கலிலே ஒன்றும் குறைக்கப்படாது என்று சொல்லப்பட்டதினால் இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர் தங்களுக்கு இக்கட்டு வந்தது என்று கண்டார்கள். என்ன வருன்னு பிரசங்கம் பண்ணாரு? ஆசீர்வாதம் வரும், ரட்சிப்பு வரும், நம்ம ராஜா நம்மை விடுதலை ஆக்கி நம்ம பாலும் தேனும் ஓர் தேசத்துக்கு கொண்டு போவான் அப்படின்னு பிரசங்கம் கேட்டு அதை விசுவாசிச்சு அதை என்ன செய்தாங்கன்னு கேட்டிங்கன்னா தொழுது கொண்டாங்க. ஆனால் என்ன வந்துச்சு? விடுதலை வந்துச்சா? விடுதலை வரல, இக்கட்டு வந்தது, வாசனை கெட்டு போச்சு. அவங்க சொல்கிறாங்க, எங்கள் வாசனையை கெடுத்து போட்ட, எங்களுக்கு இக்கட்டு வந்தது. அப்போ பாருங்கள், அவங்களுக்கு உள்ள பிரச்சனையில் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க பொறுமை இல்லாமல் இந்த மோசே என்னெல்லாமோ பேசுகிறாங்க, ஆனால் நடந்தது வாக்குத்தத்தை நிறைவேறிச்சா இல்லையா? நிறைவேறிச்சு. ஆனால் நான் தாழ்மையாக சொல்லுவேன், தேவன் ஒரு காரியத்தை நமக்கு செய்வேன் அப்படின்னு சொன்னார்னா சோதனை இல்லாமல் அதை நிறைவேற்ற போற, நீ அதை நம்புறியா? யூ பிலீவ், விசுவாசிக்கிறேன்னு சொல்றது. ஆண்டவரே, ஐ பிலீவ் ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள், ஐ பிலீவ் அப்படின்னு கையை வைத்து பாடுறது இல்லை. நம்ம உற்சாகத்தில் இன்னைக்கு பிரசங்கம் கேட்டோம், இன்னைக்கு கர்த்தர் என்னோட பேசினார், உடனே கையை தூக்கி லார்ட் ஐ பிலீவ் ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள். வீட்டுக்கு போனீங்கன்னா நேரம் ஆப்போசிட்டாக நிற்கும். இன்னைக்கு கேட்ட பிரசங்கத்துக்கும் அங்கே நடக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா நேர் ஜஸ்ட் ஆப்போசிட்டாக நிற்கும். அங்கே தான் நமக்கு இடிக்குது. என்ன ஆண்டர் இப்படி சொன்னார், இப்படி நடக்குது, சொன்னது நடக்கலையே, தெரியாமல்ல விசுவாசிட்டேன், தெரியாமல்ல ஒப்பு கொடுத்துட்டேன், எல்லாம் விரோதம். யாக்கோபு சொன்ன மாதிரி எனக்கு எல்லாம் விரோதமாய் நடக்கு. விரோதமாக நடக்கு இல்லை இல்லை, அவனுக்கு நன்மைக்கு எதுவாக தேவன் நடத்திக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவன் என்ன கண்ணு காட்சி என்ன நடக்குது, நடக்கிறதெல்லாம் விரோதம். இப்போ நான் சொல்வேன், தேவன் ஒரு வாக்குத்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே செய்தாரானால் அது நிறைவேறுவதற்கு நமக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா பொறுமை. கர்த்தரை நான் நம்புவோமானால் அமைதியாக உட்கார்ந்துருப்போம். அந்த காரியத்திலே நாம் கொஞ்சம் கூட பாருங்க, தானியேலுக்கு வந்து தேவன் தன்னை தப்புவிப்பார்னு தெரியும், பத்திரத்து கையெழுத்து வைக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சோம். இனிமேல் ஜெபம் பண்ணால் சிங்கத்தின் கதிக்கு தான் போகணும். ஆனால் அவருக்கு தெரியும் விசுவாசம், தேவன் தப்பு வைப்பார், வேறு எந்த ரெக்கமெண்டேஷன் போகல, யார்த்தையுமே பார்க்கல. அவர் பாட்டில் உட்காந்து வழக்கம் போல் ஜெபம் பண்ணிகிட்ருக்கார், வழக்கம் போல் உட்காந்துருக்கார். ஒன்று கதர்னதாவோ அழுததாவோ தப்புறதுக்கு வழி தேடினதாவோ, தேவன் நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்பு வைப்பார். அக்கினிக்கு முன்பாக நிற்கிறாங்க, 7 மடங்கு சூடு பண்றான். அவங்களுக்கு தெரியும் எங்கள் தேவன் எங்களை தப்புவிப்பார், பை ஃபெய்த் எங்க தேவன் தப்புவிப்பார். அது இன்னொரு வார்த்தை ஆட் பண்ணிட்டாங்க, தப்புவிக்காமலே போயிட்டா கூட பரவாயில்ல, டோன்ட் வரி, பரவாயில்ல. நாங்க என்ன செய்வோம்? நாங்க தேவனை ஆராதிப்போம், நாங்கள் அதில் குறைவுபட மாட்டோம். அநேக வேலைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே பொறுமை இழந்து நாம் செய்கிற வேலை, சில காரியங்களை
நாம் அவசரப்பட்டு நாம் காரியங்களை நம்முடைய மாம்ச பலத்தில் நம்முடைய மாம்ச சுய சித்தத்தை நிறைவேற்றி நாம் போகிற வழியில் பாருங்கள், கொஞ்சம் ஆபிரகாம் ஒரு பொறுத்திருந்தார்னா எவ்வளவு நன்மையாக நடந்திருக்கும் காரியங்கள். ஈசாக்கு பிறந்திருப்பான். கொஞ்சம் பொறுமை இல்லாமல் போனதுனால ஒரே ஒரு இஸ்மவேல் தாங்க பிறந்தான், ஒரு முறை தப்பு பண்ணாங்க. ஆனால் முடிவு என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் வேதனைங்க, இன்றைக்கு வரைக்கும் வேதனை. அவன் துஷ்ட மனுஷனாக இருப்பான். ஒரு பரிசுத்தவானுடைய வீட்டில் ஒரு துஷ்ட மனுஷன் எப்படி பிறந்தான்? அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாக இருக்கும், ஏன் பிறந்தான்? ஒரு வாக்குத்தத்தமான ஒரு மனுஷன் பிறக்க வேண்டிய வீட்டில் ஒரு துஷ்ட மனுஷன் எப்படி பிறந்தான்? அவசரம். வெயிட். கர்த்தர் வந்து நமக்கு காத்திருப்பதற்கு பொறுமை ரொம்ப அவசியம். வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை தேவனுடைய கரத்திலே அவர் பெறுவதற்கு இப்போ ஒரு நல்ல வழியை கற்றுக்கிட்டாரு. அவர் வந்து பொறுமையாய் காத்திருந்தார். கர்த்தர் எனக்கு தருவார், கர்த்தர் எனக்கு செய்வார். காரியங்கள் நேர் எதிர்மறையாய் நடக்கிறது. எல்லா பரிசுத்தமான்களுடைய வாழ்க்கையில் எடுத்து பாருங்க. தாவீது அபிஷேகம் பெற்றான், அவனுக்கு ஆரம்பித்தது வேதனை. அது வரைக்கும் ஒழுங்காக கொஞ்சம் ஆட்டை மேய்ச்சிக்கிட்டு ஒழுங்காக சமாதானமாக வீட்டில் உட்காந்துருந்தான். என்றைக்கு நீ ராஜாவாவா என்று அபிஷேகம் பண்ணப்பட்டானோ அன்றைக்கு வனாந்தரம் விட்டு வனாந்தரம் துரத்தப்பட்டான். சங்கீதக்காரன் சொல்வார், நான் பொறுமையோடு காத்திருக்கிறேன் என்று சொல்வார். பொறுமையோடு காத்திருக்கேன், வனாந்தரம் விட்டு வனாந்தரம் துரத்தான். சும்மா தூங்கிக்கிட்டு இருந்த யோசேப்பை எழுப்பி உன் சகோதரர் வணங்குவாங்க, உங்கள் அப்பா வணங்குவானே வீண் வம்ப அவங்ககிட்ட போய் சொல்லி, அவன் போய் இவரை நம்பி எல்லார்கிட்டையும் சொல்லி, கடைசியில் முடிவு என்ன, என்ன நடந்துச்சு? நேராக தூக்கிட்டு போய் எகிப்தில் உட்கார வச்சுட்டாரா? இல்லை இல்லை, எல்லாம் விரோதம், வீட்டுக்குள்ளே விரோதம், குடும்பத்தில் குழப்பம், எல்லாம் நடந்துச்சு. ஆனால் அந்த யோசேப்பு அமைதியாக உட்காந்துருந்தார். கர்த்தர் செய்வார் எல்லாம். கர்த்தர் உன்னை ராஜாவாக்கு, உன்னை எகிப்து கொண்டு எல்லாரும் வணங்குவாங்கன்னு சொன்னால் இவன் போய் ஜெயிலில் கைதியாக உட்காந்துருக்கான், அவமானமும் நிந்தி அனுபவிச்சுட்டு கிடக்குறான். ஆனால் இது நடந்தது. நான் சொல்வேன், நம்முடைய வாழ்க்கையில் அநேக வேளைகளிலே தேவன் ஒரு காரியத்தை சொல்லுவார், ஆனால் அதுக்கு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு சோதனை இருக்கு. நீங்கள் யூ பிலீவ், அதை நீங்கள் நம்புறீங்களா? தேவன் சோதிக்காமல் தேவன் கொடுக்கறதில்ல. வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்கள் சும்மா ஆசீர்வாதம் இல்லை. நம்முடைய கையின் கிரியைகளை ஆசீர்வதிக்கிறது இல்லை. கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி நமக்கு ஆசீர்வதிச்சிருப்பார்னா அந்த ஆசீர்வாதம் அடைவதற்கு நீ என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா பொறுமை வேணும். நீ அமைதியாக காத்துரு. கர்த்தர் குறித்த காலத்தில் அதை நிறைவேற்றுவதற்கு வல்லமை உள்ளவர். நாம் பதஷ்டப்படவே மாட்டோம், பதறவே மாட்டோம். அமைதியாக உட்கார்ந்து கர்த்தர் காரியங்களை நிறைவேற்றி முடிப்பார், எனக்கு தருவார் என்று சொல்லி நாம் அமைதியாக உட்கார்ந்துருக்கோம். கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார், கர்த்தர் நடத்துவார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. நான் சில வேளை யோசிப்பேன், கர்த்தர் நமக்கு அந்த புதிய ஆலயத்தை கட்டணும், நம்ம ஆண்டு உள்ளது விருப்பம் தந்தார். எனக்கு அது உண்மையாக அது எனக்கு நடக்காத ஒரு காரியமாக, எனக்கு இவ்வளவு எப்படி நடக்கும்? ஆனால் ஆண்டு விருப்பத்தை கொடுத்தாரு, அந்த ஒரு விஷனை கொடுத்தாரு, நான் வேலையை ஆரம்பித்தேன். நீங்கள் நம்பவே மாட்டீங்க, ஒரு 6 மாதம் நினைக்கிறேன், 6-8 மாதம் நினைக்கிறேன் பாஸ்டர், இன்றைக்கு வந்துடணும், இன்றைக்கு வந்துடும் பார்த்துக்கிட்டு இருப்பேன். அவங்க பிரதர் இன்றைக்கு வரலையே அப்படின்னா அவங்க இன்னொரு லெட்டர் கேட்குறாங்க. எப்போ கேட்பாங்க தெரியுமா? இன்றைக்கு வந்துடும், இன்றைக்கு இந்த வாரம், இன்றைக்கு இந்த வாரம்னு ஏறக்குறைய 8 மாதமாக நான் இன்றைக்கு இந்த வாரம், இன்றைக்கு இந்த வாரம் நம்ம இதாக உட்காந்து
நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி, பாஸ்டர் எனக்கு அந்த மினிஸ்டர் தெரியும், வாங்க நேரில் பார்த்து வந்துடலாம். அப்படியா? சரி. நான் அனுபவிக்கிறது போல ஒரு சோதனையை நீங்கள் அனுபவிக்க மாட்டீங்க. அந்த மினிஸ்டர் தெரியும், நீங்கள் வாங்க, ரொம்ப வேலை இருக்கும்போது எனக்கு பார்க்கலாம். அந்த மினிஸ்டர் சொல்லி கிடச்சது, இந்த மினிஸ்டருக்கு சொல்லியது கிடச்சது. வேண்டாம், இருக்கட்டும். சீஃப் மினிஸ்டர் ஆஃபீஸிலிருந்தே ஃபோன் பண்ணிட்டாங்க, பண்ணுங்க, உங்களுக்கு முடிஞ்சா பண்ணிங்க, நீங்கள் போங்க பாஸ்டர், உங்களை காத்திருக்காங்க. இருக்கட்டும். கர்த்தர் சொன்னாரா? என் பாட்டில் ஏற்ற சமயத்தில் வரும். நான் சொல்லுவேன், வெயிட், கொஞ்சம் காத்துருங்க, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற கொஞ்சம் காத்துருங்க. அதான் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பதற்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் நம்முடைய வாசல்களை திறக்கணும்னா கூட பாருங்க, நீங்கள் வெளிப்படுத்தல் 3:10 நீங்கள் வாசித்து பாருங்க. பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால், பொறுமையை குறித்து சொன்ன வசனத்தை நீ என்ன செஞ்சுட்ட, காத்து கொண்டபடியினால். எந்த வசனம்? பொறுமையை குறித்து சொல்லப்பட்ட வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் உனக்கு என்ன வாசல் வைக்கிறேன், வாசிங்க. பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக, பூச்சக்கலத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. நீங்க 8 வாசித்தீங்கன்னா, கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும், நீ என் நாமத்தை மறுதலையாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே, அங்க வசனத்தை கை கொண்டபடியினாலே, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் பூட்ட மாட்டான். நீங்க 10 நீங்க வாசித்தீங்கன்னா, என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால். அப்ப எந்த வசனத்தை நீ காத்துக்கிட்டா, என் பொறுமைக்கு சொன்ன வசனம், திறந்த வாசலை எப்ப நான் வைக்கிறேன், எப்ப நான் உன்னை காப்பேன் அப்படின்னு சொன்னா, எல்லா வசனம் சொல்லல, கிளியரா சொல்லியிருக்கு, என் பொறுமையை குறித்து சொன்ன வசனம். அப்போ ஆண்டவர் பாருங்க, நம்முடைய திறந்த வாசல்களை திறக்கணும்னா கூட நாம ஆண்டவர்கிட்ட எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, பொறுமையா நாம வந்து ஆண்டவர் எனக்காக எல்லாத்தையும் செய்து முடிப்பார். இந்த ரூத் மாமியார் சொன்ன மாதிரி, நீ அமைதியாயிரு, நீ பதறாத, அங்கே இங்கே என்ன நடக்குமோ ஓடாத, அமைதியாக உட்கார்ந்துரு, என்ன நடக்கும்னு பார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. இந்த ஆபிரகாமுடைய வேலைக்காரன் விஷயத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுடைய வேலைக்காரன் வந்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு போகிறான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24 நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது குடி என்றும், உன் ஒட்டகங்களும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்று சொல்லும் பெண் எவளோ, அவளே உம்முடைய ஊழியக்காரன் ஆகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாய் இருக்கவும், என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றான். இப்படி சொல்லி முடிக்க முன்னால ஒரு பொண்ணு வரா, சோப்பா ரெபேக்கா வரா. நீங்க பாருங்க 17 அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி, உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றான். அதற்கு அவள், குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு அவனை குடிக்க கொடுத்தாள். கொடுத்த பின், உம்முடைய ஒட்டகங்களும் குடித்திரும்படி அவைகளுக்கு மொண்டு வார்ப்பேன் என்று சொல்லி எல்லாத்துக்கும் வந்து வாக்குறாளாம். 10 10 ஒட்டகம்னா 10 குடம் இல்லை, அது குடிக்கும், அது பாட்டில் குடிச்சுக்கிட்டே இருக்கும். நீ எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு
கர்த்தர் தன்னுடைய பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு எப்படி இருந்தானா? இவன் சொன்னது என்னது? சொன்னாலே போதும். அடையாளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உனக்கும் கொடுப்பேன், ஒட்டகத்துக்கு வார்ப்பேன் என்று எவ சொல்லுவாளோ அவ தான் என் எஜமானுக்கு மனைவி. அவ தான் சொல்லிட்டார்ல, முடிஞ்சு போச்சுல்ல, என்கேஜ்மெண்ட் வச்சிட வேண்டியதானே. ஒட்டகம் பண்ணியா கிடந்துருக்கும். ஆனால் பாருங்க, அந்த வேலையை அவ செய்கிற வரைக்கும் அமைதியாக காத்துக்கிட்டே இருக்கான். பத்து ஒட்டகத்துக்கு எவ்வளோ நேரம் வாத்தாலோ புண்ணியவதி வாத்துக்கிட்டே இருக்கான். ஒரு ஒட்டகம் குடிச்சது, ரெண்டு ஒட்டகம் குடிச்சது. பத்து ஒட்டகம்னு சொல்கிறது நினைக்கிறபடி இல்லை. அதுக்கு எத்தனையோ லிட்டர் தண்ணி அது குடிக்கும். தண்ணி இருக்கிற பம்பு செட்டு போட்டு குழாயில் பிடிக்கிறது இல்லை. ஒவ்வொரு குடத்துக்கும் உள்ள கிணத்துல இறங்கி அவள் மூண்டுட்டு வரணும். பத்து ஒட்டகம் குடித்து தீரு வரைக்கும் பார்த்துக்கிட்டே நிற்கிறான். இவளுக்கு எவ்வளோ பொறுமை இருக்குது. ஒரு ஒட்டகத்துக்கு பார்த்த உடனே அட சனியே இவ்வளோ குடிக்கும் நான் சொல்லியிருக்க மாட்டேன், தெரியாதல வாயை விட்டுட்டேன். இப்போ ஒன்று அது மாதிரிலாம் குடிச்சுக்கிட்டே இருக்கு, ஊற்றிக்கிட்டே இருக்கா, பார்த்துக்கிட்டே இருக்கான். சரி, இந்த பொண்ணுக்கு எவ்வளோ பொறுமை இருக்குது. இவ வந்து எவ்வளோ அமைதியாக வேலை செய்கிறா. தான் சொன்ன வார்த்தையை கடைசி வரைக்கும் செய்கிறாளா பார்க்கலாம். தேவ சித்தத்தை பார்க்குறதுக்கு மௌனமாக இருந்த முடிவு என்ன தெரியுமா? இந்த காரியம் கர்த்தராலே வந்தது. நம்ம மௌனமாக தான் இருக்க படிக்கலை. நம்ம என்ன படிக்கலைன்னு கேட்டால், மௌனமாக வாயை மூடிக்கிட்டு கம்முனி உட்கார படிக்கலை. தேவனுடைய சித்தத்தை எப்படி அறிஞ்சான்னு சொன்னீங்கன்னா, அவன் சொன்னது அவன் சொல்லிட்டான் போதும், அடையாளத்தை வச்சுட்டு போனான். ஆனால் அடையாளத்தை மட்டும் வைக்கல, உட்காந்து யோசிக்கிறான். இவன் எவ்வளோ எத்தனை ஒட்டகத்தை பார்க்குறா? பத்து ஒட்டகத்துக்கும் சலிக்காமல் வார்த்து முடித்த பிறகுதான் அவன் கண்டுபிடிச்சான், காட்ஸ் வில், தேவ சித்தம். எப்பையா கண்டுபிடிச்ச? மௌனமாக இருந்தேன், கர்த்தர் கிரியை செய்கிற வரைக்கும் மௌனமாக இருந்தேன். அப்போ நான் நினைக்கிறேன், வாக்கு தத்தமான நம்முடைய ஆசீர்வாதத்தை நாம் கண்டு பார்த்தல, கர்த்தருடைய வசனத்தை நாம் கை கொள்வது, அவருடைய பொறுமையை குறித்துள்ள வார்த்தைகளை நாம் அடையும்படி நமக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா, அதனால்தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீங்கள் ரெண்டு இடத்துல நீங்கள் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 13 தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக 10 பாருங்க. சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான், பட்டயத்தினாலே கொல்லுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே. உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வார்த்தை விளங்கும் நினைக்கிறேன். சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான். கர்த்தருக்காக சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் எப்படி போவான்னா, அவன் சிறைப்பட்டு போவான். வசனமாகிய பட்டயத்தினாலே ஜனங்களை வெட்டி விடுதலை ஆக்குறவன் அவனை வெட்டப்படுவான். சுருக்கமாக சொன்னால், தேவனுடைய ஊழியர்கள் ஆத்தும ஆதாயம் செய்கிறவங்க, ஜனங்களை விடுதலை ஆக்குறவங்க, அவங்க சிறைப்பட்டு போவாங்க. அவங்க உபத்திரவத்தை சகிப்பாங்க, படணும், படுகிற ஒரு காலம் வரும். ஏன் அதை அனுமதிச்சார்னா, கர்த்தர் விடுதலையாக்குவார் நீங்கள் பேசுகிறீங்கல்ல, ஏன் உங்கள் விடுதலைக்காக நீங்கள் வந்து சிறைப்பட்டு போகும்போது ஏன் அதை காத்திருக்கக்கூடாது? அதனால்தான் நான் நீங்கள் பேதுருவை பற்றி வாசிக்கும்போது, பேதுரு வந்து விடுதலை பற்றி ரொம்ப பேசினார். கர்த்தர் அவரை சிலையில் கொண்டு போட்டார், 4 வந்து மாட்டினார். நீங்கள் யோசித்து பாருங்கள், 4 நாளைக்கு காலையில் பேதுரு தலையை வெட்ட போகிறாங்க. பேதுரு என்ன பண்ணார்? நிம்மதியாக தூங்கினார். தட்டி எழுப்பினா கூட எழும்பலை. நீங்கள் தூங்குவீங்களா? நாளைக்கு காலை தலை போயிருந்தா
ஆனை காலில் தலை போதுங்க, தூக்கம் வரும் உங்களுக்கு, ப்ரெஷர் எப்படி ஏறிடும், என்னெல்லாம ஏறிடும். அவர் பாருங்க நிம்மதியாக தூங்குறாரு, என்ன கத்தர் விடுவிப்பார். அவரை கூப்பிட்டு வெளியே வந்து ஜெயிலில் விட்டு வெளியே வந்து ரோட்டுக்கு வந்தால் அப்போ தான் அவருக்கு நடந்து போகிற கூட தெரில, அவ்வளோ அமைதியாக போகிறாரு. ஓ நமக்கு விடுதலை வந்துருச்சா நினச்சிட்டு வர்றாரு. என்ன ஃபெய்த், பதஷ்டமே இல்லாமல், எந்த பதஷ்டம் இல்லாமல் அமைதி. இன்னொருத்தில் கூட சொல்லப்பட்டு நினைக்கிறேன், 14:11 நீங்கள் வாசித்தீங்கன்னா, அவர்களுடைய வாதையினுடைய புகை சதா காலங்களிலும் எழும்பும், மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்து கொள்ளுகிற எவருக்கும் இரவும் பகலும் இழைப்பாதிராது, தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதில் என்ன செய்யும், விளங்கும். கடைசி நாளில் உபத்திரவ காலம் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள்லாம் அந்த காலம் இருக்கக்கூடாது, நம்ம எல்லாரும் அதுக்கு முன்னால் போயிடணும். ஆனால் அந்த கை உபத்திரவ காலத்தில் இருக்கிற ஒரு காலத்தில் முத்திரை போட்டால் தான் நீங்கள் வாங்க முடியும், நீங்கள் கொள்ள முடியும், நீங்கள் விற்க முடியும். முத்திரை இல்லாமல் என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னால் நீங்கள் வாங்கவோ விற்கவோ முடியாது. இதெல்லாம் ஒருவேளை அந்த காலம் நீங்கள் நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஆனால் இப்போ சீக்கிரம் அந்த காலம் வந்துடும், சீக்கிரம் அந்த காலம் வந்துடும். இப்போ நீங்கள் எந்த நெட்வொர்க் எடுத்து பார்த்தாலும் www.com, ஏன் 3W போடுறான். இப்போ நீங்கள் எதை எடுத்து பாருங்க, எல்லாம் கார்டு. நம்ம நாட்டில் இப்போ எல்லாமே என்னது, ஆதார். இந்த ஆதார் இனி ஆகாரா வரும், இந்த ஆதார் கார்டு. இப்போ எல்லாம் நீங்கள் என்ன போங்க, கார்டு. கேஷ் எடுக்கணுமா, ஏடிஎம் கார்டு. நீங்கள் டெய்லி பேப்பரில் வாசித்து பாருங்க, ஏடிஎம் கார்டில் ஏமாத்திட்டு போயிட்டான், ஏடிஎம் கார்டு உங்கள் நம்பரை அடித்து காசு எடுத்துகிட்டு போயிட்டான். ஆகினால இனி சில நாள் வந்தாச்சு, இனி என்னாச்சுன்னா அந்த கார்டில் என்ன இருக்குன்னா ஒரு சின்ன சிப்பு இருக்கு, ஒரு சின்ன சிப்பு. இப்போ என்ன யோசிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, கார்டு இருந்தால் தொலைஞ்சு போதும், கார்டு இருந்தால் வேற யாராவது அடிச்சுட்டு போயிடுறான் இல்லை. ஆனால் இப்போ என்ன யோசிச்சுட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த சிப்பு இருக்குது பாருங்கள், இந்த சிப்பை நெத்தியில் வச்சுட்டா அந்த மிஷினுக்கு முன்னால் நின்னிங்கன்னா கார்டு ஓப்பன் ஆகிடும். இப்போ தொலைஞ்சு போய் சொல்ல வேண்டிய இல்லை, என் கார்டு தொலைஞ்சு போச்சு, ஏடிஎம் கார்டு தொலைஞ்சு போச்சு, கிரெடிட் கார்டு தொலைஞ்சு போச்சு, சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிற ஒரு சின்ன சிப்பு இருக்குது. இந்த சிப்பை உங்களுடைய நெற்றியிலேயோ உங்களுடைய வலது கையிலேயோ நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஈஸி, எல்லாரும் அதை ரொம்ப ஈஸியாக ஏற்றுக்கொள்ளுவாங்க. எதுக்க போகிறது, விஷயம் தெரிஞ்ச கிறிஸ்தவங்க. இது சீக்கிரமாக நிறைவேறுங்கிறத நீங்கள் வந்து அவ்வளவு வேகமாக காரியங்கள் நிறைவேறிட்டே வருது, நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க முடியாது தெரியுமா. நிறைய பேர் இன்றைக்கி வாலிபர்கள் எடுத்து பாருங்கள், நிறைய பேர் பாருங்கள் பர்ஸில் ஒரு பைசா இல்லாமல் ட்ராவல் பண்ணுறான், 50 ரூபாய்க்கு தேய்க்கிறான், 50 ரூபா வேணுமா தேய்க்கிறான், பர்ஸில் காசே கிடையாது, 10 கார்டு வச்சுருக்கான், எல்லாம் கிரெடிட் கார்டு, எல்லாம் நெத்திர வச்சுக்க வேண்டியதான். ஏமாத்திடுறான், இந்த காலத்துக்கு அங்கே வைக்கிறான், அந்த காலத்துக்கு இங்கே வைக்கிறான், என்னெல்லாம் பண்ணி இந்த கார்டில் பண்ணுற கோல்மால் பெரிய கோல்மால். அதில் என்ன ஈஸியாக வந்துடும் கேட்டிங்கன்னா, நெத்தியில் வச்சுட்டா, கையில் வச்சுட்டா, அந்த மிஷினில் போய் நின்னிங்கன்னா அவ்வளோதான், காட்டிடும். இப்போ நீங்கள் நிறையா அந்த என்ன மால், நீங்கள் மாலுக்கு போனீங்கன்னா, இப்போ இந்த மாலில் நீங்கள் போனீங்கன்னா ஒரு பேக்கெட் இருக்குது, அந்த பேக்கெட் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வந்து முன்னால் ஸ்டோரில் கொடுத்தீங்கன்னா அவர் கையில் வச்சுருப்பா, அதை வச்சுட்டு தள்ளி விட்டுருவா, இப்படி வைப்பா தள்ளி விட்டுருவா. இது என்ன விலை, இது என்ன பொருள், அது தேவையில்லை அவளுக்கு. அந்த மிஷினை கொண்டு வச்சாலும் போதும், இந்த பொருளை கொண்டு வச்சிங்கன்னா ஒரு லேசர் ஒன்று அதில் பணிப்பான், வச்சவன் தள்ளி விட்டுருவான். இது அங்கே கம்ப்யூட்டரில் போயிட்டு இருக்கும், இந்த லேசருக்கு இதுக்கு என்ன விலை,
நீங்க ஏதாயிலும் ஒரு பொருளை உங்கள் மடியிலையோ உங்க பையிலையோ நீங்க எடுத்துட்டு வெளியே வந்தீங்கன்னா இந்த கிராஸ் பண்ணீங்கன்னா அந்த பெல் அடிக்கும். இது அந்த அந்த பொம்பளை கையில் வச்சிருக்கா, இவன் பேக்கெட்டில் ஒரு சின்ன பொருளை எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த லேசரில் இதை மட்டும் நீங்கள் கிராஸ் பண்ண முடியாது. இப்போ இது பரிட்சாதாரமாக எங்கே இருக்குன்னா பிஸ்கட் பாக்கெட்லேயும் இது வந்து எங்கேயுமே இருக்குது. இப்போ நீங்கள் சாதாரணமாக நீங்கள் வச்சு பாருங்கள், உங்கள் செல்ஃபோன் உங்கள்கிட்ட இருக்குது, உங்கள் செல்ஃபோன் உங்கள்கிட்ட இருக்குது. இன்றைக்கி நிறையா திருடர்களை போலீஸ் எப்படி பிடிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா செல்ஃபோன் வச்சு தான். இந்த செல்ஃபோனை வச்சு நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு கண்டுபிடிச்சிருவோம். நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, உங்கள் பையில் இருக்கிற ஒரு செல்ஃபோனை வச்சு நீங்கள் எங்கே இருக்கிறீங்க. உங்கள் செல்ஃபோனு மிஸ் ஆகிடுச்சுன்னா இந்த செல்ஃபோன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஏன், அதுக்குள்ள ஒரு சின்ன சிப் இருக்குது. இந்த சிப்பை ஓன் தலையில் வச்சுட்டா நீ எங்கே இருக்கிற, நீ எங்கே போகிற, உன்னை நடமாட்டம் என்ன, நீ என்ன செய்கிற, எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு அரசாங்கம் மிக தீவிரமாக யோசித்து கொண்டிருக்கிற ஒன்று உங்கள் நெத்திலையும் உங்கள் கையிலையும் வைக்க போகிற சிப்பு. அது ரொம்ப கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, ஆனால் இது நடக்கும் அப்படின்னு ஆண்டவர் வந்து ஏற்கனவே பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பதாக ஆண்டவர் சொல்லிட்டாரு. இப்போ வேதம் என்ன சொல்லுன்னு உங்கள் பொறுமை விளங்கும். நேர் ஆப்போசிட்டாக நடக்கும் காரியங்கள் பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதில் விளங்கும். நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கை கடைசி வரைக்கும் வெற்றியாய் கொண்டு போகணுன்னா, பூரணமாய் கொண்டு போகணும்னா நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் பொறுமை தேவை. ஆண்டவரே, எல்லா கண்களையும் மூடுவோம். ஆண்டவரை பார்த்து நாம் கேட்போம். ஆண்டவரே, உபத்திரவம் மற்றவர்களை ஆறுதல் செய்கிறவனாக என்னை மாற்றுகிறது மாத்திரமல்ல, உபத்திரவம் எனக்குள்ளே பூரணமாக நிறைவேறுவதற்கு என்னை பொறுமை எனக்கு வேணும். நான் பூரணனாக மாறணுமானா, நான் குறையில்லாதவனாய் மாறணுமானா, எனக்கு என்ன வேணும்னா எனக்கு பொறுமை வேணும். சுவாமி, நிறைய வேலைகள் என் குடும்பத்தில் குழப்பம், என்னுடைய வாழ்க்கையில் குழப்பம், நான் வந்து கோபமும் ஆத்திரமும் அடைகிற காரணம் கேட்டிங்கன்னா கொஞ்சம் கூட பொறுமைங்கிறது என் வாழ்க்கையில் இல்லை சுவாமி. அது என் பூரணத்தை கெடுத்துருது, என் பரிசுத்தத்தை கெடுத்துருது, என்னுடைய விசுவாச வாழ்க்கையை கெடுத்துருது. ஆண்டவரே, எனக்கு பொறுமை வேணும்ப்பா. இந்த பொறுமைக்கு ஆண்டவர் கொடுக்கிறது பரீட்சை, உபத்திரவம். உபத்திரவம் பொறுமையை உண்டாக்குறது என்று அறிந்து நான் மேன்மை பாராட்டுகிறேன். உபத்திரவத்தை நான் பயப்படலை, உபத்திரம் வேண்டான்னு சொல்லலை, எனக்குள்ளே சுபாவ மாற்றத்தை உண்டாக்குகிற ஆண்டவரே, இந்த காரியத்தை நான் ஏற்றுக்கொண்டு என்னை குறித்து என்னுடைய பொறுமை வெளிப்படும்படியாக இரட்சகா எனக்கு உதவி செய்ய. ஐயா, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஆவியானவர் தயவாய் இறங்கி நம்மை பொறுமை உள்ளவர்களாக, நம்மை பூரணராக, சற்குணராக நம்மை மாற்ற திருச்சித்தம் கொள்ளுவதற்கு, நம்முடைய வாழ்க்கையில் நடப்பிக்க வேண்டிய கிரியைகளுக்கு ஆண்டவரே என்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். ஐயா, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னை காண்போர் உம்மை காண ஓம் சாயல் என்னில் வேண்டோ, என்னை காண்போர் உம்மை காண ஓம் சாயல் என்னில் வேண்டோ, தந்திடுவீர் தாழ்மையோ பொறுமையோட அன்புமாக, தந்திடுவீர் தாழ்மையோ பொறுமையோட அன்புமாக, இயேசு நாதா.
Yesuraga vaaltugire ivai nalire.